Good morning, students. Today we will discuss about next subtopic, how do we breathe? You know, breathing is a very important process of all living organisms, even plants as well as animals and human itself. In this process is very important. So before itself, I thought, what is the meaning of breathing? Just to remember one second, the breathing means nothing but we will get or take that pure oxygen or rich in oxygen and give out that carbon dioxide. So that is called what? Breathing. So nama oxygen swasichittu carbon dioxide veliyidrenaya, so that is called breathing. So how do we breathe? நம்ம எப்படி சுவாசிக்கணும்? யூனோ ஒன் ப்ராசஸ் ஆல்சோ இஸ் தேர். யூனோ த பேசிக்லி ஹவு டு வி ப்ரீத், வி வில் ப்ரீத் த்ரூ த நாசில்ஸ். யூனோ இன் தட் அட்மாஸ்பியர், யூனோ த அட்மாஸ்பியர் கண்டெய்னிங் த மெனி கேசஸ், ஓகே. ஸோ டூரிங் இன்ஹேல் டைம் வி வில் ப்ரீத் தட் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்ஹேல் தட் கார்பன் டை ஆக்சைட். யூனோ ஹவு டு வி ப்ரீத், சீ த ஃபிகர். So this is the nasal passage, like the we are saying Tamil meaning, you know, the mukudwaram, you know. So that is the nasal cavity, nasal passage, and down the oral cavity and pharynx and trachea, lungs, ribs and diaphragm. So these are the parts of the human respiratory system, you know. சுவாச மண்டலம், நம்ம எதன் மூலமாக சுவாசிக்கணும்? மூக்கு மூலமாக சுவாசிக்கணும், ஓகேவா? ஸோ தட் நாசல் பேசேஜ் அண்ட் ஓரல் கேவிட்டி, பேரக்ஸ், ட்ரக்கியா, லங்ஸ், ரிப்ஸ் அண்ட் டயஃபம், ஓகேவா? சீ த ஃபிகர் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட், நார்மலி வி டேக் இன் ஏர் த்ரூ அவர் நாசில்ஸ். யூனோ நார்மலி வி டேக் ஏர் த்ரூ த நாசில்ஸ். நம்ம the atmosphere containing that many gases, you know. So during the breathing time we will get that all kinds of gases only, not only we will receive that oxygen, so we will get the many gases. Normally we take in air through the our nostrils. When we inhale air, it passes through our nostrils into that nostril cavity, okay va? ஸோ அந்த நாசில் மூலிமா சுவாசிக்கிற காற்று எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா நாசில் கேவிட்டியில் போய் ரீச் ஆகுது. பாஸ் த்ரூ த நாசில் இன்டூ நாசில் கேவிட்டி. ஃப்ரம் த நாசில் கேவிட்டி த ஏர் ரீச்சஸ் அவர் லங்ஸ் த்ரூ த விண்ட் பைப். ஸோ அந்த நாசில் கேவிட்டியில் இருந்து அந்த ஏர் எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா ரீச் இன் அவர் லங்ஸ் த்ரூ த விண்ட் பைப், த்ரூ த விண்ட் பைப். மூச்சுக்குள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ தட் ரீஜன்ஸ் ஒன்லி த விண்ட் பைப். லங்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஜெஸ்ட் கேவிட்டி. திஸ் கேவிட்டி இஸ் சரௌண்டட் பை ரிப்ஸ் ஆன் த போத் சைட். யூனோ த லங்ஸ் த்ரூ லங்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஜெஸ்ட் கேவிட்டி. திஸ் கேவிட்டி இஸ் சரௌண்டட் பை த ரிப்ஸ் ஆன் த சைட்ஸ். யூனோ த லங்ஸை சுற்றி ஒரு லேயர் இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், த ஹியூமன் பாடி கவர்ட் இன் ஸ்கின், யூனோ அதே மாதிரி ஃப்ளூராவை சுற்றி ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் பேர் என்ன பேருன்னா ஃப்ளூரா. அந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேயர்? ஃப்ளூரா. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவஸ்டின். தீஸ் கேவிட்டி சரௌண்டட் பை த ரிப்ஸ் ஆன் த சைட்ஸ். எ லார்ஜ் மஸ்குலர் ஷீட் இஸ் கால்டு டயஃபார்ம் ஃப்ரம் ஃப்ளோர் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டி. சி, அந்த செஸ்ட் கேவிட்டி கீழே என்ன இருக்குன்னா டயஃபார்ம் இருக்குது, ஓகே. எ லார்ஜ் மஸ்குலர் சீட்ஸ் கால்டு டயஃபார்ம் ஃபார்ம் த ஃப்ளோர் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டி. ப்ரீத்திங் இன்வால்வ் த மூமெண்ட் ஆஃப் டயஃபார்ம் அண்ட் த ரிப் கேஜ். யூனோ த டூரிங் த ப்ரீத்திங் டைம் த சம் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் ஆல்சோ இட் கேன் இன்வால்வ் டூரிங் த ப்ரீத்திங் ப்ராசஸ். வாட் ஆர் த டயஃபார்ம் அண்ட் ரிப் கேஜ்? டூரிங் இன்ஹலேஷன், this is a very important, see, listen carefully. During inhalations, okay va, namma swasikkum bodhu ribs move up
and outward and diaphragm move down. Okay, during inhalation time, ribs move up. Okay, wow. Ribs move up and outwards, and diaphragm move down. Okay, wow. அதோட ரிப் கேஜ் மூவ் அப் அண்ட் அவுட்வேர்ட்ஸ் மேலே போயிடும் அண்ட் டயஃப்ரம் வந்து மூவ் டவுன் கீழே வந்துடும். திஸ் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஸ்பேஸ் இன் அவர் செஸ்ட் கேவிட்டி அண்ட் ஏர் ரஷஸ் இன் டு த லங்ஸ். ஓகேவா? ஸோ டூரிங் திஸ் ப்ராசஸ் டைம், ஸோ திஸ் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஸ்பேஸ் இன் அவர் செஸ்ட் கேவிட்டி. நம்ம செஸ்ட் கேவிட்டியில் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா, காற்று சுவாசிக்கிறதுக்கு. ஏர் ரஷஸ் இன் டு லங்ஸ் ஹியர். ஸோ வாட் இஸ் திட் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லங்ஸ் யூனோ, திஸ் இஸ் வெரி அண்டர்லைன். த லங்ஸ் கெட் ஃபில்டு வித் ஏர். த லங்ஸ் கெட் ஃபில்டு வித் ஏர். நம்ம சுவாசிக்கும் போது எல்லா வகையான காற்று சுவாசிக்கிறோம். ஓகேவா? இந்த லங்ஸ் என்ன பண்ணால், லங்ஸ் கெட் ஃபில்டு வித் ஏர். ஓகே. அண்ட் டூரிங் எக்ஸ்கலேஷன் ரிப்ஸ் மூவ் டவுன். See, during the inhalation, ribs move up and outward. Here, during the exhalation, ribs move down and inward, while diaphragm move up to its former position. And the palaya position ke vandrum eppo na during the exhalation position. So this is a very very important. Okay, during exhalation, ribs move down and inward. Here, during the exhalation process, ribs move up and outward. Here the ribs move down and inward, while diaphragm moves up to a former position. This reduces the size of chest cavity and air is pushes out to the lungs. So inga the this reduces the size of the chest cavity and air is pushed out of the lungs. This movement in from our body can be left easily. Okay, take a deep breath, keep your palm on your abdomen, feel the movement of abdomen, what you find. You know, take a deep breath. Okay, நம்ம நல்ல காற்று இழுத்து மூச்சு விடும் போது, டேக் ஏ டீப் ப்ரீத், கீப் யுவர் ஃபார்ம் ஆன் அப்டாமன், ஃபீல் த மூமெண்ட் ஆஃப் அப்டாமன், வாட் யூ ஃபீல். நம்ம காற்று நல்ல மேலே மூச்சை இழுத்து விடும் போது உங்களோட கையை அடிவத்தில் வச்சிங்கன்னா யூ ஃபீல் சம்திங். ஸோ தட் மூமெண்ட் ஆஃப் அப்டாமன், அப்டாமன் வந்து மேலே போகிறது பார்க்கலாம். ஆஃப்டர் ஹேவிங் லேர்ன் த டூரிங் த ப்ரீத்திங் த சேஞ்சிங் இன் த சைஸ் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டி. ஸோ டூரிங் த ப்ரீத்திங் தேர் ஆர் சேஞ்சஸ் இன் த சைஸ் ஆஃப் த செஸ்ட் கேவிட்டி. த சில்ட்ரன் காட் இன்வால்வ் த செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் காம்படிஷன். எக்ஸ்ப்ளோர் வாஸ் பூஸ்டிங் தட் she he could expand it to maximum. How about doing this activity and class you were? So this is nothing but, so this is one of the activity only. And smoking damage lungs. Smoking is also linked to cancer, it must be avoided. So the air containing that lot of toxic substance itself, so that is not the pure air. Okay, so the smoking டேமேஜ் லங்ஸ். ஸோ நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்மளோட என்ன பார்ட் டேமேஜ் ஆகுது, லங்ஸ் டேமேஜ் ஆகுது. ஸோ இட்ஸ் ஆல்சோ லிங்க்டு டு கேன்சர், இட் மஸ்ட் பி அவாய்ட், இட் மஸ்ட் பி அவாய்ட். அண்ட் த ஏர் அரவுண்ட் ஹேஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அன்வான்ட் பார்ட்டிகல் சச் அஸ் ஸ்மோக், டஸ்ட் அண்ட் பாலன் எக்ஸெட்ரா. ஸோ த அட்மாஸ்பியர் ஏர் ஏனோ, ஸோ தட் இஸ் நாட் த பியூர் ஏர். ஸோ தட் ஏர் கண்டெய்னிங் தட் லாட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் ஸ்மோக் அண்ட் பல்லன் பார்ட்டிகல் இட்ஸெல்ஃப். வென் வி இன்ஹேல், நம்ம எப்போ காற்று சுவாசிக்கும் போது, த பார்ட்டிகல் ட்ராப்டு இன் த ஹேர் ப்ரெசன்ட் இன் அவர் நாசல் கேவிட்டி. அந்த மூக்கு துவாரத்தில் பார்த்தீங்கன்னா, லைக் த ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட் இன் இன்சைட் த நாசல் கேவிட்டி. ஹவர் சம்டைம்ஸ் தீஸ் பார்ட்டிகல்ஸ் மே கெட் பாஸ்ட் த ஹேர் இன் த நாசல் கேவிட்டி. They may irritate the lining of this cavity. As a result, while we sneezing expels the foreign particle from the inhaled air and dust free clean and enter our body. So, நம்ம தும்மல் வந்து சொல்கிறோம் இல்லையா, லைக் தும்மல்,
அப்போ என்ன காரணம் அப்படின்னா, சம் த டஸ்ட் பார்ட்டிகல் இஸ் என்டர் இன் த நாசில் கேவிட்டி. ஸோ இன் இன்சைட் த நாசில் கேவிட்டி இட் ஹேர் ப்ரெசன்ட் சம் ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் யூனோ. ஸோ திஸ் இஸ் மே த இரிட்டேட் ஆஃப் த கேவிட்டி அஸ் எ ரிசல்ட் ஆஃப் வைல் ஆர் ஸ்னீஸ். த ஸ்னீஸிங் எக்ஸ்போர்ட் தட் ஃபாரின் பார்ட்டிகல். த ஃபாரின் பார்ட்டிகல் மீன்ஸ் லைக் தட் பாக்டீரியல் virus, you know, the foreign particle from the inhaled air and at a dust free clean and our body. Okay, so whenever when you sneeze, you should cover your nose so that the foreign particle you expel or not inhaled by the other person. So that's why they are saying namba thummumbodhu enna pannuvinga oru handkerchief vandu enna pannu vachi மவுத் ரீஜன் நாசில் ரீஜனை கவர் பண்ணிக்கணும். பிகாஸ் சம் பாடி பார்ட்டிக்கல் கெனாட் ஸ்ப்ரெட் இன் சம் அதர் பர்சன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி 10, டேக் ஏ டீப் ப்ரீத், மெஷர் த சைஸ் ஆஃப் த செஸ்ட் வித் மெஷரிங் டேப். ஸோ டேக் ஏ டீப் ப்ரீத் அண்ட் டேக் ஒன் மெஷரிங் டேப் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் டூரிங் தட் இன்ஹேல் ப்ராசஸ். Measuring tap and record your observation in table 10.2. So see the given the effect of breathing on jet site some classmate. So definitely the different from one person to another person. Measure the size of the chest again when expanded and indicate while classmate shown the maximum expansion of the chest. So expanded means very very like the contract. Okay, எக்ஸ்பேண்டட் மீன்ஸ் வாட் லைக் தட் விரிவடைகிறது. ஓகேவா? அண்ட் இண்டிகேட் வெயில் த கிளாஸ்மேட் ஷோன் தட் மேக்ஸிமம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த செஸ்ட். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் பை எ சிம்பிள் மாடல். அண்ட் ஆக்டிவிட்டி 10.5, டேக் எ வைட் பிளாஸ்டிக் பாட்டில். ஓகே, டேக் ஒன் பிளாஸ்டிக் பாட்டில், ரிமூவ் த பாட்டம். இந்த பாட்டத்தை ரிமூவ் பண்ணிடணும். Remove the bottom, get a white shaped glass or plastic tube. So this is one of the activity. Whenever you free, just you try to do this activity. Remove the bottom, get white shaped glass or plastic tube. Make a hole in the lid so that the tube may pass through it. So mele oru hole mari potukonu. Tube is the ஃபோர்ஸ்டு எண்ட் ஆஃப் த டியூப் ஃபிக்ஸ் டூ டிஃப்ளட்டட் பலூன்ஸ். அது மேலே ரெண்டு பலூனை கவுண்ட் வச்சிடணும். த இன்ட்ரடியூஸ் த டியூப் இன் டு த பாட்டில் எஸ் ஷோன் ஃபிகர் த 10.7. நவ் கேப் த பாட்டில் சீல் டு மேக் ஏர் டைட். அது மேலே இருக்கிற மூடி நல்லா டைட் பண்ணணும். டு த ஓப்பன் பேஸ் ஆஃப் த பாட்டில் டை அண்ட் தின் ரப்பர் ஆர் பிளாஸ்டிக் ஷீட் யூஸிங் ஏ லார்ஜ் ரப்பர் பேண்ட். ஸோ இதை ஓப்பன் த பேஸ் ஆஃப் த பாட்டில், அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும், வி ஆர் யூஸிங் த தின் ரப்பர் ஆர் பிளாஸ்டிக் ஷீட் யூஸிங் எ லார்ஜ் ரப்பர் பேண்ட். ஸோ திஸ் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டினும். ஸோ த நேம் ஆஃப் த கிளாஸ்மேட் ரைட் நோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேம் அண்ட் சைஸ் ஆஃப் த ஜெஸ்ட் யூனோ இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் டூரிங் த எக்ஸ்கலேஷன் அண்ட் டூரிங் த இன்ஹலேஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் சைஸ். டிஃப்ரென்ஸ் இன் சைஸ். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லங்ஸ், புல் த ரப்பர் ஷீட் ஃப்ரம் த பலூன். சி த ஃபிகர். நம்ம எக்ஸ்பிளைன் த ஒன் ஆக்டிவிட்டினோ. ஸோ டூ திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி த 10.7. ஓகேவா? இதே மாதிரி தான். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லங்ஸ், you know lungs very very this. To understand the expansion of the lungs, pull the rubber seat from the base downward and watch the balloon. Next, push the rubber plastic sheet up, observe the balloon. Did you see any changing in the balloon? What do the balloons in the model represent? What does the rubber sheet represent? Now you should be able to explain the mechanism of breathing. See, so the figure, you know, see the these two kinds of figure and see the these two kinds of balloon. So definitely some differentiate is there.
definitely some differentiate is there. Okay, well, so this is the mechanism of breathing. Okay, thank you, students.